ஹலோ மக்களே, எல்லாருக்கும் பெரிய வணக்கம் சொல்லிட்டு வந்தாச்சுங்க. நான் உங்க ஆர்ஜே பொறுக்கோ. நம்ம கூட ஒரு தம்பி வந்திருக்காருல, அவரை பிடிச்சி எழுத்துட்டு வந்திருக்கேன். அவர் பேர் சாய். ஆல்ரெடி வந்து சிம்பிளி எஸ்கேன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல்ல ரிவ்யூலாம் பண்ணிட்டு இருக்காரு. முதல்ல நாங்க என்ன பண்றோம், இப்போதைக்கு இந்த மாஸ்க் வேணாம், ஆனா நீங்களா மாஸ்க் போட்டுருங்க. இந்த ரிவ்யூ முடிச்சோன்னே திரும்ப மாஸ்க் போட்டுக்கோ. ஆனா எங்க கேமராமேன் மாஸ்க் போட்டுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் போட்டுட்டு தான் இருக்காரு. ஓகே, இன்னைக்கு என்ன பேச வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீரியல்ல நடக்கிற அட்ராசிட்டிஸ் எல்லாம் பேசலாம் அப்படின்னு நினைக்கும் போது, நம்ம கூட யாருன்னா பார்ட்னர் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சேன். சீரியல்னா சீரியல் பத்தியே பேசல, அதை பத்தி சும்மா சும்மா அப்படிதான் சொல்லி உட்கார வைக்கணும். ஆக்சுவலா வீட்டுல வந்து இந்த சீரியலா பாத்து கொள்றாங்களே. போன லாக்டவுன்ல நீ என்ன பண்ணிட்டு இருந்த? போன லாக்டவுன்ல சாப்பிட்டு தூங்கினேன். இந்த லாக்டவுன்ல தூங்கிட்டு சாப்பிட்டேன். என்னடா கொடுமையா இருக்கு. சரி ஓகே, போன லாக்டவுன்ல டிவில பாத்தினா சீரியல் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு படமா போட்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பழைய சீரியல் என்னது, கோலங்கள், வெட்டி ஒலி, தென்றல், சித்தி, இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து போட்டுருந்தாங்க. இப்போ இருக்க சீரியலையே ஃபர்ஸ்ட்ல இருந்து போடுறாங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட். நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட். சரி ஓகே, அது வேஸ்ட் ஆகிட்ட. ஆன்லைன் கிளாஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, நான் ஒரு பக்கம் திரும்பிக்கிறேன். ஓகே, ஆன்லைன் கிளாஸ்ல பார்த்தா என்னன்னா, இவங்க மிஸ் வரும்போது போன் அப்படி கையில வச்சுக்கிறாங்க, அது பாட்டு ஆடியோல இருக்கு, வீடியோ கட் பண்ணிட்டு, மிஸ் எங்க வீட்டுல டவர் கொஞ்சம் கம்மியா இருக்கு மிஸ் அப்படின்னு சொல்லி போட்டு மியூட்ல போட்டு தூங்கிடுறாங்க. இல்ல பக்கத்துல மிச்சர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன பசங்க போவோம், எங்களை மாதிரி நல்லா பொடிக்கணும் நீங்களாம். ஓகேவா, அப்பதான் பெரிய லெவலுக்கு வர முடியும். இந்த மாதிரி புத்திமதி சொல்ல யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இன்னைக்கு சீரியல் பத்தி பேச போறோம். சீரியல்ல இந்த லாக்டவுன்ல பல அட்ராசிட்டிஸ் நடந்துச்சு. அதுல மெயினா வந்து அம்மா குகைக்குள்ள போய் உட்காந்து பொண்ணு வீட்டுல உட்காந்து சாமி கும்பிட்டு, அதேதான் அதே ஒய்ஃப் ரூம்குள்ள உட்காந்து சாமி கும்பிட்டு ஹஸ்பண்ட் யாசகெல்லாம் எடுத்துட்டு வந்து சாப்பாடு போட்டா, அது நம்ம அன்பேவா? அதேதாங்க, இவ்வளவுதான் விஷயமே. அதே மாதிரி நம்ம ஒரு ஹீரோ படம் இது சீரியல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்கும் எப்படி லவ் பண்ணாரு, எப்படி கல்யாணம் பண்ணிக்கினாரு அப்படின்னு சொன்னா, சித்திட்டு ஆட கண்டுபிடிச்சிட்டாரு. அதே ஒரு ஹீரோயின் கதை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சதுல இருந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதை சொன்னா, திருமகள். என்னடா இது, இவன் இப்படி சொல்லி கண்டுபிடிக்கிறானே, எனக்கு டஃப்பான ஒரு ஃபைட் கொடுப்போம். ஓகே, கோபுரங்கள் சாய்வதில்லைன்னு ஒரு படம் வந்தது, அதுல அருக்கானு ஒரு கேரக்டர் இருந்தது. அந்த கேரக்டருக்கு இந்த ஜடா இப்படி இப்படி வச்சிருப்பாங்க, அந்த ஜடையை கட் பண்ணி இப்போ ஒரு சீரியல் வந்தது தெரியுமா? சுந்தரியாக்கா அதையும் கண்டுபிடிச்சிட்டா. சரி ஓகே, அடுத்ததா நம்ம பூவே உனக்காக தெரியுமா, தளபதியோட படம் என்ன இட்டு எப்பா, அது உங்களுக்கு தெரியாதா? அந்த பூவே உனக்காக இல்லடா, இப்ப கதிர்லாம் நடிச்சு சீரியலா வந்திருக்கேன். அது சரி, சன் டிவில எலெக்ஷன் தான் வைப்பாங்க, அந்த எலெக்ஷனே ஒரு வாரம் ஓட்டுவாங்க, அதுக்கப்புறம் ரிசல்ட் ஒரு வாரம் ஓட்டுவாங்க, அதுதான் நம்ம பூவே உனக்காக. ஓகேவா, பார்த்து தெரிஞ்சுக்கோ. இன்னொரு முக்கியமான ஒரு சீரியல் பத்தி உங்களுக்கு சொல்லி ஆகும், கண்ணான கண்ணீரா. மேல போய் இருக்கு, இன்னும் 1500 எபிசோடு வந்தாலும் இதான கதை. அப்போ கண்ணான கண்ணே இதாங்க. ஓகே, இப்போ லாக்டவுன்லயே அதே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு சீரியலை விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த பாசமலர் படம் அந்த காலத்துல இருந்தது உங்களுக்கு தெரியுமா? நம்ம வீட்டு பிள்ளைதான் தங்கச்சி எமோஷன். ஓ, உங்க சைடுக்கு நம்ம வீட்டு பிள்ளை. எங்களுக்குலாம் வந்து பாசமலர், பாசமலருக்கும் நம்ம வீட்டு பிள்ளைக்கும் டஃப் கொடுக்குற ஒரு சீரியல் இருக்கு, என்ன தெரியுமா? அதான் நம்ம வானத்தை போல அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் இருக்கு அன்பை காட்டியே. எப்ப கதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க கொஞ்சம் டைரக்டர் கேட்டு சொல்லு. ஐயா டைரக்டர் ஐயா, எப்ப ஐயா கதையை ஸ்டார்ட் பண்ணுவீங்க? இதையே ஓடிக்கிட்டு இருந்தா கதைன்னு எதனா ஒண்ணு கொண்டு வாங்க ஐயா, அதனால கொஞ்சம் எங்களை பார்த்து பரிந்துரை பண்ணுங்க ஐயா. ரோஜா, ஏய் நான் சீரியலை பத்தி பேசிட்டு இருக்கேன்டா, மெகா சீரியலை பத்தி பேசல. ஏன், அந்த சீரியல ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா ஆட்டோல வருவாங்க, ரோஜாவோட அம்மா, இவங்க எல்லாம் போய் கட்டி பிடிப்பாங்க, அப்பவே முடிஞ்சிடும். நிறைய பேர் போன வருஷமே அவங்க ப்ரோமோவை பார்த்துலாம் முடிய முடியும்னு டெய்லியும் வெயிட் பண்ணி போன வருஷம் நினைச்சா. அப்ப பரவாயில்ல, 4 மாசத்துக்கு முன்னாடிதான் நான் நினைச்சேன். இப்போ ஒருத்தரு அந்த கோர்ட் சீன் நடந்துச்சுல, எங்க கடன் வாங்கினாங்கன்னு தெரியல, அந்த கோர்ட்டை 2 வாரமா அதே சீனை போட்டு தாக்கிட்டு இருக்காங்க லாக்டவுன்ல. அந்த சீனோட ப்ரோமோ எல்லாம் பாத்துட்டு என் வீட்டுல சீரியல் இந்த லாக்டவுன்ல முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ப்ரோமோ தான் பாப்பேன், அதுவே ஃபுல் சீரியல் சமம், ஸ்லோ மோஷன்லயே போயிட்டு இருக்கோம் ஃபுல்லா. நீ ஸ்லோ மோஷன் ஒண்ணுதான் எனக்கு ஞாபகம் வருது, இந்த சீரியலோட 3 பாட்டு போடுவாங்கல்ல அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு, அதுல ஃபர்ஸ்ட் பாட்டு நேத்து நடந்தது,
இதுவரை அப்படி சொல்லி போடுவானா. அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு கேரக்டர் இருந்தா ஷாக்கான ஒரு நியூஸ் சொன்னோட அஞ்சு கேரக்டரோட மூஞ்சியும் காட்டுவானா, அதோட முடிஞ்சிடும். அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துடும். இந்த அஞ்சில் ஒரு ரெண்டு பேரோட ஃபேஸை திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து காட்டி அப்புறம் ஒரு ரெண்டு சீன் போடுவோம், ரெண்டு பேரும் பேசுவாங்க, இதோட செகண்ட் பார்ட் முடிஞ்சிடும். தேர்ட் பார்ட்டில் அவங்க பேசினதை திரும்ப கொண்டு வந்து நாளைக்கு வரப்போகிறதுன்னு சொல்லி போடுவாங்க, இதோட தேர்ட் பார்ட் முடிஞ்சிடும். ஏன்னா இப்படி குடும்ப பத்துறாங்க, அவ்வளோதான் அவ்வளோதான். இப்படி ஏன்னா எங்களை குடும்ப பத்துறீங்க எங்களுக்கு தெரியல, தயவு செஞ்சு சீரியலெல்லாம் கட் பண்ணிட்டு படமாவது போடுங்க அப்படின்னா. ஆனால் சன் டிவியில் மட்டும் அப்படி சொல்லிடக்கூடாது. ஏன் சொல்லு, அந்த பழைய படமே ஒரு மூணு காப்பி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒன்னு இந்த வாரம் சிங்கம் ஒன் போட்டாங்கன்னா அடுத்த வாரம் காஞ்சனா ஒன் போடுவாங்க, இந்த வாரம் சிங்கம் டூ போட்டாங்கன்னா அடுத்த வாரம் காஞ்சனா டூ போடுவாங்க. ஏன்னா வேற படமே இல்ல. சன் டிவில என்ன படம் அப்படின்னா சிங்கம்ல இருந்து காஞ்சனாவா இருக்கும், காஞ்சனால இருந்து சிங்கமா இருக்கும். அதையும் மிஞ்சி போனா அரண்மனை, கில்லி கூட ஓகே, அரண்மனை அது போடுவாங்க. எல்லாரும் விஜய் டிவி தான் கலாச்சிட்டு இருந்தோம், குங்கியும் இதையும் போட்டு மொத்தமாக ஓட்டுறாங்கன்ட்டு சன் டிவியும் பார்த்து தான் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு என்டர்டைன்மெண்ட்னு ஒரு சேனல் வச்சுட்டு எங்களுக்கு ஏதாவது சின்னதாக என்டர்டைன்மெண்ட் கொடுக்க ட்ரை பண்ண சொல்லுடா, சொல்லுங்க, தயவு செஞ்சு ட்ரை பண்ணுங்க. ரோஜா சீரியல் எடிட்டருக்கு மிகப்பெரிய வணக்கம்ங்க, நீங்கள் சொல்லிடுப்போம். போட்டுருவோம்.